ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிளாஸ்ட் மஷ்ரூம் பிளாஸ்ட் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மஷ்ரூமை நாலஞ்சு விதமாக செய்ய போகிறோம் அதுவும் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு பேக்கெட் அளவு மஷ்ரூமை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மேலே இருக்க தோலை மட்டும் இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கிறிஸ்பி இல்லாமட்டாக யூஸ் பண்ண போகிறோம் மஷ்ரூம் ஸ்கின் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மீதி இருக்க மஷ்ரூமை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூம் ஸ்கின்னை வந்து இதில் கொஞ்சமாக உப்பும் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அடுத்து முக்கியமானது தைம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தைமாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அந்த லீவ்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணெயில் இந்த பூண்டு வதங்கும்போது அது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் பொடியை கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்து இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மஷ்ரூமும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுருங்கியிருக்கு இப்போ நம்ம முன்னாடியே எடுத்து வச்ச தைம் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு தூளையும் சேர்த்துட்டு கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கினா நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாதை அளவு மட்டும் மிக்சி ஜாரில் மாற்றி இது கூட ஒரு அரை கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நம்ம நல்லா ப்யூரி மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது வந்து ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அடுத்து ஒரு பவுலில் போர்சினி மஷ்ரூம் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து ட்ரைட் மஷ்ரூம் இதை வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து மிக்சியில் மாற்றி நம்ம ஒரு குறை குறைப்பாக அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்க மஷ்ரூமில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேனில் போசனி மஷ்ரூமோட அந்த வாட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம முன்னாடியே பொடி பண்ண மஷ்ரூம் தைம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லமும் சேர்த்து இது நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது நல்லா கொதிச்சு திக்கான பிறகு இந்த மாதிரி ஒரு க்ளேஸ் டெக்ஸ்டர் மாதிரி கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்ம சாஸும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம பிளேட் பண்ணுறதுக்காக நம்ம பானிபூரி தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி பானிபூரியும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இதே ஆயிலில் நம்ம மஷ்ரூம் ஸ்கின்னையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஒருவேளை அதை ட்ரையாக இல்லை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மஷ்ரூம் ஸ்கின் வச்சு நம்ம கிறிஸ்பி எல்லாம் மட்டும் ரெடி பண்ணிட்டோம் இதில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச சாஸ் கொஞ்சம் ட்ரஃபுல் ஆயில் இது ரெண்டுத்தையும் மேலே ட்ரிசல் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம அழகாக பிளேட் பண்ணிக்கலாம் நம்ம பானிபூரியில் ஒரு சைடு இருக்கிறது மட்டும் நல்லா இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம முதல்லையே ரெடி பண்ண மஷ்ரூம் ஸ்டஃப்பிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே மஷ்ரூம் சாஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக ஃப்ரைடு மஷ்ரூம் ஸ்கின் இந்த மாதிரி அழகாக நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் கடைசியாக தந்தூரி ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி ஒரு கறித்துண்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோ தாங்க ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான மஷ்ரூம் பிளாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ